இப்பொழுது மூன்றாவது பகுதியும் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். அதை பார்க்க ஆரம்பித்தோம். முதலாவது நாம் பார்த்த காரியம், ஏன் ஒரு ரோம போர் சேவகனுக்கு இந்த பாதரட்சை கொடுக்கப்பட்டது? ஒன்று, உறுதியாய் நிலைப்பாடோடு நிற்பதற்கு. பாருங்க, அநேக கிறிஸ்தவர்கள் சறுக்கி வழுக்கி விழுகிறார்கள். சோதனை வரும்போது, பரிசை வரும்போது, முரண்பாடான சூழ்நிலைகள் அமையும் போது அவர்கள் சறுக்கி விழுகிறார்கள், வழுக்கி விழுகிறார்கள், நிற்க முடியவில்லை. ஆனால் தேவன் நமக்கு மிக சிறந்த பாதரட்சை கொடுத்திருக்கிறார், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அப்போ நமக்கு தெளிவாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் இந்த பாதரட்சை அணிந்து கொள்வோமானால், தொடுத்து கொள்வோமானால், நாம் நிச்சயமாய் உறுதியாக நிலையாக நாம் பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். ரெண்டாவதாக, எதற்காக இந்த பாதரட்சை ஒரு போர் ரோமர் போசேவனுக்கு கொடுக்கப்பட்டது? பாதுகாப்புக்காக. நான் உங்களுக்கு போன வாரத்தில் சொன்னேன், அந்த காலத்தில் வந்து ரோமபுரி வீரர்கள் என்ன செய்வார்கள் என்றால், எதிர் அவர்களை எதிர்நோக்கி வரும் இராணுவ வீரர்கள் வரும்போது, அந்த இராணுவம் வரும்போது இவர்கள் என்ன செய்வார்கள், ஆணி போல் கூர்மையாக்கின குச்சிகளை போட்டு அந்த நிலத்தில் பதிக்க வைத்து அவர்கள் இந்த வந்து நடக்கும்போது அவர்களுடைய கால்களை ஊடுருவி குத்தி அதனால் அவர்கள் செயலாற்றி போவார்கள் அந்த யுத்தத்தில். அப்போ பாருங்க, அது ஒரு மிக தந்திரமான ஒரு காரியம். ஆனால் இந்த போர் சேவகர்கள் அவர்களுடைய அந்த பாதரட்சினுடைய அடிப்பகுதி பார்க்கும்போது மிக கனமாக இருக்கும். ஏன் அந்த கனம்னா, ஊடுருவுக்கு ஒத்துக்கூடாது பாருங்க. அப்போ பாருங்க, நமக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தேவன் வந்து அப்படிப்பட்ட ஒரு பாதரட்சை கொடுத்திருக்கிறார். அதுதான் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய பாதரட்சை. அப்போ சுவிசேஷம் என்றால் என்ன என்று என்பதையும் பார்த்தோம். சுவிசேஷம் என்றால் நற்செய்தி. இந்த நற்செய்தி என்ன, அதை பார்த்தோம். சமாதானத்தின் நற்செய்தி, சமாதானத்தின் சுவிசேஷம். அப்போ சமாதானம், சமாதானத்தின் சுவிசேஷம் என்று சொல்லும்போது, ரோமர் ஒன்றிலிருந்து பத்தாம் வசனம் வரைக்கும் பார்த்தோம். அதில் வந்து மனுஷனை பற்றி அங்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனுஷன் யார்? அதை பார்க்கும்போது ஒரு முழு பட்டியலை கொடுத்தான். பலவீனமானவன், அந்நீதியுள்ளவன், அவன் எதிரியானவன், அவன் கர்த்தருக்கு தேவனுக்கு சத்ருவானவன். இதெல்லாம் நான் சென்ற வாரத்தில் உங்களுக்கு தெளிவாக விளக்கினேன். விளக்கின பின்பு பத்தாம் வசனத்தில் வரும்போது, அவன் தேவனுக்கு சத்ருக்களாக இருக்கும்போது கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தின் மூலமாக அவன் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டு, ஒன்றாம் வசனம் பார்க்கும்போது கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் அவன் தேவனிடத்துல சமாதானம் உள்ளவனாய் இருக்கிறான். அப்போ சத்ருக்களாய் இருந்த நமக்கு தேவன் சமாதானத்தை கொடுத்திருக்கிறான். ஆமென். அதுதான் சமாதானத்தின் சுவிசேஷம். இந்த நற்செய்தி என்ன? நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம், தேவனும் நாமும் சமாதானமா இருக்கிறோம். இப்போ விரோதம் அல்ல, இப்போ நாம் சத்ருக்கள் அல்ல, நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். அப்போ சுவிசேஷத்தினுடைய மையம் என்ன? தேவனோடு ஒன்றாக இருப்பது. சுவிசேஷத்தின் வல்லமை, நாம் தேவனோடு ஒன்றாக இருக்கிறோம். எத்தனை பேருக்கு அது விளங்குதுன்னு தெரியல. நீங்கள் மகா பரிசுத்தம் உள்ள தேவனோடு ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்களும் தேவனும் அவ்வளவு ஒன்று இருக்கிறதுனால, இணைந்திருக்கிறதுனால, நீங்களும் தேவன் ஒருவரை போல் காணப்படுகிறீர்கள். அந்த அளவுக்கு நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள், தேவனோடு ஒன்றாக்கப்பட்டிருக்கிறீர்கள். யுகங்களின் அற்புதம் அதுங்க. விழுந்து போன பாவிகளாக இந்த எங்களை கர்த்தர் எடுத்து அவரோடு ஒன்றாக்கி விட்டார். பாருங்க, செராபீன்களும் கேருபீன்களும் பார்க்கிறோம், அவர்கள் தேவ தூதர்களில் மிக உயர்ந்தவர்கள். ஆனால் அவர்களும் கூட பாருங்க, தேவனுடைய பரிசுத்தத்தை காக்கிறவர்கள், தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக பரிசுத்தர் 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 என்று இடைவிடாமல் அவர்கள் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் போகும்போது தங்களுடைய சிறுகளினால் அவர்களுடைய முகங்களையும் அவர்களுடைய கால்களையும் அவர்கள் மூடுகிறார்கள். ஏன்? அவர்கள் தேவனோடு ஒன்றாக்கப்படவில்லை. நாம் மட்டுமே பாருங்க, இந்த சேராபீன்கள் பார்க்கும்போது ஒரு தேவதூதன் வந்து தானியேலுக்கு காட்சியளித்த போது அவர் வந்து செத்துவனை போல் விழுந்தான். அதே போலவே வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு தேவதூதன் வந்து யோவானுக்கு தன்னை காட்சியளித்த போது யோவானும் மரித்தவன் போல் விழுந்தான்.
அப்படிப்பட்ட மகிமையும் மகத்துவமும் அந்த தேவதூதர்களுக்கு இருக்கிறது. ஆனால் அவர்களை பார்க்கிலும் நீங்கள் மட்டும்தான் தேவனோடு ஒன்றாக்கப்பட்டிருக்கிறீர்கள் அவருடைய பிள்ளைகளாக. அப்ப பாருங்க, சுவிசேஷம் அதாங்க, அதான் நற்செய்தி. நான் தேவனோடு ஒன்றாக்கப்பட்டிருக்கிறேன், எந்த சக்தியினை பிரிக்கவே முடியாது. அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? தேவன் நம் பக்கமா இருக்கிறார், தேவன் உங்கள் பக்கமா இருக்கிறார். யார் உங்களை எதிர்த்திருக்கிறார்களோ அது முக்கியம் கிடையாதுங்க, யார் உங்கள் பக்கமா இருக்கிறது தான் நீங்க பார்க்கணும். முழு உலகம் உங்களை எதிர்த்தாலும், உங்களுடைய குடும்பம் உங்களை கைவிட்டாலும், உங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் பட்சமா இருக்கிறார். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என் பக்கமா இருக்கிறார். பக்கத்துல பார்த்த சொல்லுங்க, கர்த்தர் உன் பக்கமா இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேவன் உங்கள் பக்கமா இருக்கிறாருங்க, அதான் நற்செய்தி. ஆமென். அது நிமித்தமாய் என்ன செய்ய முடியும்? ஒரு கிறிஸ்தவன் உறுதியாக நின்று கொண்டு, நிலையாய் நின்று கொண்டு, சாத்தானை பார்த்து, நீ எவ்வளவு வேண்டுமானாலும் என்னை எதிர்த்து நில்லு, நீ எவ்வளவு வேண்டுமானாலும் செய், ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரிகிறது, நான் அசையாமல் இருப்பேன். காரணம், தேவன் என் பக்கமா இருக்கிறதுனால தேவன் என்னை தரையில் நிற்பதற்கு நங்கூரமாய் இந்த பாதரட்சையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ எவ்வளவுதான் என்னை எட்டி மோதினாலும், முட்டி மோதினாலும், என்னை நீ மாற்ற முடியாது, என்னை அசைக்க முடியாது, என்னை அழிக்க முடியாது. காரணம், நான் இந்த பாதல சணிந்திருக்கிறதுனால இந்த தரையில் நான் நங்கூரமாயிருக்கிறேன், நங்கூரப்பட்டிருக்கிறேன். இதுதான் சுவிசேஷம் பிரியமானவர்களே, இதுதான் நம்மை நிற்பதற்கு உதவி செய்கிறது. தேவன் என் பக்கமாய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் உங்கள் பக்கமாய் இருப்பதனால் உங்களை அசையாமல் தரையில் நங்குரமிடும் பாத ரட்சை உங்களுக்கு உண்டுங்க. Praise the Lord. அப்போ இந்த நரகத்தினுடைய சேனையை நான் போரிட்டு என்னுடைய சொந்த பலத்தில் அவர்களை நான் மேற்கொள்ள முயற்சித்தால் நான் தோற்று போவேன். ஏனென்றால் பிசாசனுடைய நரகத்தினுடைய சேனை என்னால என்னுடைய சொந்த பலத்தில் நான் கையாள முடியாது, நான் தோற்று போவேன். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? மீண்டும் எபேசியர் 6:15 சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்ன பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். அதனுடைய அர்த்தம் என்ன? தேவன் நம்மை நேசிக்கிறார், தேவன் நம் மீது அன்பு கூறுகிறார், தேவன் நம்மை மன்னிக்கிறார், தேவனோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம், ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம், தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாக்கள் மிக சிறந்ததாக இருக்கிறதுக்கு காரணம், தேவன் நமக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் யுத்தம் பண்ணவில்லை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை மன்னிக்கிறவராய் காணப்படுகிறார், கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார், கர்த்தர் உங்கள் மீது அன்பு கூறுகிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பராக்கிரமசாலி, காரணம் கர்த்தர் எனக்காய் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தைரியம், அந்த திட நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். தேவன் அதை செய்கிறார், நம் மீது அன்பு கூறுகிறார், நம்மை மன்னிக்கிறார், நம்மை உயர்த்துகிறார், நம்மை அரவணைக்கிறார். ஆமென். நம்மை பலப்படுத்துகிறார், நம்மோடு பேசுகிறார், நம்மோடு இருக்கிறார், நம் பட்சமாய் இருக்கிறார். இந்த தைரியம் நமக்கு வேண்டும். நம்முடைய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிற தைரியம் நமக்கு இருக்க வேண்டும். நமக்கு இந்த திட நம்பிக்கை, இந்த தைரியம் இருக்கும் போது, தேவனுடைய சமாதானத்தை நம்முடைய இருதயங்களில் நாம் பெற்றிருக்கும் போது, நான் சொல்கிறேன், நீங்கள் ஆயத்தத்தோடு எதிர் நின்று பிசாசை மேற்கொள்ள முடியும். ஏனென்றால் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்ச. நம்ம இந்த வாழ்க்கையில ஏதோ போய் கொண்டிருக்கிறது அல்ல, நாம் ஆயத்தமா இருக்கிறோம். அப்ப பாருங்க, நான் 2021 வந்த பிறகு ஆயத்தமாக போறதெல்லாம், நான் ஏற்கனவே ஆயத்தமா இருக்கிறேன். சுவிசேஷத்தின், அதாவது சமாதானத்தினுடைய சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை நான் தொடுத்தோம்னா இருக்கிறதுனால, நான் ஏற்கனவே 2021 நான் பார்த்துட்டேங்க. ஹலோ. 2021 டிசம்பர் மாசம் 31 தேதி நான் ஏற்கனவே பார்த்துட்டேன்.
நீங்க 2020னுடைய 31ஆம் தேதி நீங்க எதிரநோக்கி பார்த்து கொண்டிருக்கீங்க. நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். 2021 20னுடைய 34ஆம் தேதி இன்னும் வரல. ஆனால் 2021ஆம் ஆண்டினுடைய 31ஆம் தேதி நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். ஏன்னா அதற்கு நான் ஏற்கனவே ஆயத்தமா இருக்கிறேன். கர்த்தர் என்னை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். ஆகவே நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2021 எப்படி வந்தாலும் சரி நான் ஆயத்தமா இருக்கிறேன். அது மட்டுமல்ல, எந்த சத்ரு என்னை எதிர்த்து வந்தாலும் அவனை சந்திக்க அவனை எதிர்த்து நிற்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஆமென். எந்த வியாதி எதிர்த்து வந்தாலும் அதை எதிர்த்து நிற்க நான் ஆயத்தமாய் தயாராக இருக்கிறேன். பாருங்க, வேதம் முழுவதிலும் இந்த விதமான தேவ சமாதானத்தை குறித்த ஏராளமான உதாரணங்கள் உண்டு. நாம் மூன்று மட்டும் பார்க்க போகிறோம். முதலாவது நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்தில் மீதியானியர்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாய் வந்து அவர்களை தாக்குதல் பண்ண வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். அவர்கள் படையெடுத்து வந்தார்கள், திரள் சேனையாய் வந்தார்கள். அவர்கள் வந்தபோது வேதம் சொல்கிறது அவர்கள் 120,000 பேர் அவர்கள் வீரர்களாக கூடினார்கள். கூடி வந்தபோது இஸ்ரவேல் மக்களிடத்தில் தேவன் பேசி இஸ்ரவேல் மக்கள் தேவனை நோக்கி கதறினார்கள். அவர்கள் ஒடுக்கப்பட்ட போது அவர்களுடைய பற்றாக்குறை, அவர்களுடைய வறுமை, அவர்களுடைய பஞ்சத்தை பார்த்து, ஏன்னா இவர்கள் எல்லாவற்றும் இருந்து ஒவ்வொரு ஆண்டு இவர்களுடைய விளைச்சல், இவர்களுடைய பலனை அவர்கள் எடுத்து கொண்டு போய் விடுவார்கள், உலகட்டாயமா எடுத்து அதை சென்று விடுவார்கள். அப்போது அவர்கள் கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிட்டார்கள். வேதம் சொல்கிறது என்னை நோக்கி கூப்பிட போது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன், நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். அவர்களுக்கு உத்தரவு கொடுத்தார். கிதியோன் என்கின்ற ஒரு மனுஷனை எழுப்பி இஸ்ரவேல் மக்கள் தலைவர்களை ஒன்று சேர்த்து, அந்த மூப்பர்கள் ஒன்று சேர்த்து ஒரு இராணுவத்தை அவர்கள் சேர்த்தார்கள். எத்தனை பேர்? 32,000 பேர். 120,000 பேர் எங்க இருக்கிறதுங்க? 32,000 பேர் எங்க இருக்கிறதுங்க? ஜெயிக்க முடியுமா? இயல்பாக பார்த்தா ஜெயிக்க முடியாது. இயற்கையாக பார்த்தா இது மிக குறைவான ஒரு சேனை. ஆனால் கர்த்தர் வேற விதமாக பார்க்கிறார். ஆகவேதான் நான் கர்த்தரை குறித்து அவ்வளவு பரவசப்படுகிறேன், அவ்வளோ வைராக்கியம் தேவன் மேல. ஏன்னா அவருடைய எண்ணங்களே வித்தியாசமானவைகள். அவர் வந்து பார்க்கிறார், 32,000 பேர் மாதிரி ரொம்ப அதிகம் பாண்டர். ஆண்டவரே, அவங்க 120,000, நாங்க 32,000, என்ன ஆண்டவர் இது அதிகம், ரொம்ப அதிகம் பாண்டர். கட் பண்ணினார் ஆண்டவர். எப்படி கட் பண்றது? யாருக்கெல்லாம் பயம் இருக்கலாம் அவங்கள வீட்டுக்கு அமைச்சிருந்தார். உங்களை பார்த்து சொல்கிறேன், நிறைய பேர் கர்த்தருடைய சேனையில் இருக்கிறார்கள், ஆனால் பயத்தோடு இருக்கிறார்கள். வாய்ப்பு கொடுத்தா விட்டு ஓடிடுவாங்க, ஆனா வாய்ப்பு இல்லை. ஏன்னா கிதியன் சொல்லிட்டாரு, மூப்பர்கள் இஸ்ரவேலனுடைய மூப்பர்கள் சொல்லிட்டார்கள், தலைவர்கள் சொல்லிட்டாங்க, போய் சேரலனா அது நமக்கு தான் கெடுதி. ஆகவே எதுவும் சொல்லாம வந்து சேர்ந்துட்டாங்க. சேனையில் சேர்ந்தவங்களுடைய யுத்தத்திற்கென்று அவர்கள் ஆயத்தம் இல்லை. கவனிக்க வேண்டும், தேவன் எண்ணிக்கையை வைத்து மக்களை ரட்சிப்பதில்லை, தேவன் தம்முடைய கிருபையினால் மக்களை ரட்சிக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எண்ணிக்கையை பார்த்து ரட்சிக்கிறவர் அல்ல. இவர் சொன்னார் 32,000 குறைவு. கர்த்தர் சொல்றார் அதிகம். காரணம், இந்த கூட்டத்தில் என்னை விசுவாசியாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். என்னை அறிந்தும் சந்தேகப்படுகிறார்கள், என்னை அறிந்தும் அவர்கள் பயப்படுகிறார்கள். முதலாவது பயப்படுகிறவர்களை நீக்குங்க. ஏன்னா பயத்தோடு நீங்கள் ஒரு காலமும் ஒரு யுத்தத்தை வெல்ல முடியாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, உங்களுடைய வாழ்க்கையில் தயவு செய்து நீங்கள் யுத்தத்திற்கு போவதற்கு முன்பாக பயம் இருந்தால் காத்திருங்க, யுத்தத்தில் செல்லாதீங்க. ஏனென்றால் பயந்தவர்கள் ஒரு காலமும் வெற்றி பெற்றது சரித்திரமே கிடையாது. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், யெகோவா தேவன் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். பயந்தவர்கள் 22,000 பேருங்க. யோசித்து பாருங்க, அதனுடைய பெரும்பான்மை வந்து பயத்தோடு இருந்தார்கள், வந்து கலந்துக்கிட்டாங்க, ஜாயின் பண்ணிட்டாங்க, ஆமிய சேனையில சேர்ந்துட்டாங்க. ஆனால் பயம், யுத்தத்திற்கென்று ஆயத்தம் இல்லை. கர்த்தர் அதற்கு தெரியும், கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். அவர் பார்த்தாரு, இது இது வேலைக்காவாது, இவர்களை முதலாவது நீக்கு, நீக்கினால் நான் உனக்கு ஜெயம் தருவேன்.
ஆண்டவரே 32000மே குறைவே இப்போ 22000 போயிட்டாங்க ஆண்டவரே நான் இது எதிர்பார்க்கல நானும் சோ ரெண்டு மூணு பேர் தான் பயத்தோட இருப்பேன் 97% போயாச்சு 97% போயாச்சுங்க 10000 பேர் வந்துருச்சு 10000 பேரை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு இதுவும் அதிகம்ட்டார் நான் கிதோன் இருந்தேன்னா நான் ஓடிட்டு இருப்பேன் அந்த இடத்தை விட்டே நான் ஓடிட்டு இருப்பேன் இல்லை நான் ஆண்டவர் பாட்டு கேள்வியும் கேட்டிருப்பேன் நல்லவேளை நாங்க இல்லை இது அதிகம்ட்டாரு 10000 கூட வருதுங்க ஆமா அதிகம்ட்டாரு அவங்கள வந்து அந்த தனிரண்டை கொண்டு வா அவர்களுக்கு நானே பரிசுகளை கொடுத்து உனக்கு வேண்டிய ஆட்கள் நான் தரேன்ட்டார் ஆண்டவர் சொல்லிட்டார் நீன பார்க்காத நான் பார்த்துக்கிறேன்ட்டார் இவர் அவங்கள வந்து அந்த 10000 பேர் கொண்டு வந்து அந்த ஆற்றங்கரையாண்ட வந்து நிறுத்து ஆண்டவர் கிட்ட பரிசு விடுறார் ஆண்டவர் பரிசுக்கிறாருங்க ஒரு கூட்ட மக்கள் என்ன செய்யறாங்க அதுல 97% என்ன பண்றாங்க 97% நாயம் மாதிரி தங்களுடைய தலை இந்த தண்ணியில வச்சு நாக்கால நக்கினார்கள் கர்த்தர் சொன்னார் இவங்களை தூக்கு இவங்க யுத்தத்திற்கென்று ஆயத்தம் இல்லாதவர் காரணம் அவர்களுடைய முழு கவனம் அவர்களுடைய பிரச்சனையில் மட்டுமே யுத்தம் பண்ணவர்கள் ஒரு காலமும் தங்களை குறித்து எண்ணவே கூடாது என்ன பத்தி என் குடும்பத்தை பத்தி என் வேலை பத்தி என்ன 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 நான் என்ன நான் நான் நம்ம இப்படிப்பட்ட மக்கள் கர்த்தர் நீக்கி விடுவார் சுயத்திற்கென்று வாழ்கிற மக்கள் நிச்சயமா யுத்தத்திற்கென்று ஆயத்தம் இல்லாதவர்கள் அவர் சொன்னார் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய மக்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் முழங்கால் படிடுவார்கள் கண்கள் வந்து நோக்கத்தின் மீது தேவனுடைய சித்தத்தின் மீது கொடுக்கப்பட்ட பொறுப்பின் மீது கொடுக்கப்பட்ட ஊழியத்தின் மீது கண்களை வைத்து தண்ணீரை கையால் மொண்டு தங்களுடைய நாக்கினால் நக்குவார்கள் அவர்கள் ஒரே காரியத்தை செய்ய மாட்டார்கள் பல காரியத்தை ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய மக்கள் தான் யுத்தத்தில் வெற்றி பெறுவார்கள் ஆமென் 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 நான் சொல்கிறேன் உங்களுடைய கவனம் உங்களுடைய பிரச்சனையில் இருக்கக்கூடாது நீங்கள் அதுல மூழ்க கூடாது உங்களுடைய சுயத்துல மூழ்க கூடாது உங்களுடைய தனிப்பட்ட காலங்களில் மூழ்க கூடாது உங்களுடைய குடும்பத்துல மூழ்க கூடாது மாறாக கர்த்தருடைய நோக்கத்தின் மீது உங்களுடைய கவனம் வைங்க கர்த்தருடைய சித்தத்தை நோக்கி பாருங்க நீங்கள் முழங்கால் படியிடுவது என்ன அர்த்தம் நான் கர்த்தருக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறேன் என்னுடைய பலன் அல்ல என்னுடைய செல்வாக்கு அல்ல என்னுடைய வரம் அல்ல என்னுடைய திராணி அல்ல என்னுடைய படிப்பு அல்ல என்னுடைய அறிவு அல்ல என்னுடைய ஆற்றல் அல்ல என்னுடைய பணம் அல்ல என்னுடைய சொத்து அல்ல மாறாக கர்த்தரை நான் சார்ந்திருக்கிறேன் அதுதான் முழங்கால் படிவது தாழ்மையை காண்பிக்கிறது கர்த்தரை சார்ந்து வாழ்கின்ற வாழ்க்கை இது இரண்டாவதாக கண்களை சத்ருவின் மீது வைத்திருந்தார்கள் சத்ரு எப்படி செயல்படுகிறான் அவன் எந்த கோணத்தில் வருகிறான் எந்த விதத்தில் வருகிறான் அவனை பார்த்து உண்டு அதே சமயத்தில் அவர்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கொள்கிறார்கள் எடுத்து செயல்படுகிறார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மக்களாய் நீங்கள் மாறும்போது மட்டுமே நீங்கள் யுத்தத்திற்கென்று ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள் முன்னூறு பேர் தேவன் தெரிந்து கொண்டார் 300 பேர் எடுத்து சொல்றாரு ஒவ்வொருத்தருடைய கையில 3 ஆயுதங்கள் ஒன்று வெறுமையான பானை வெறும் பானை முதலாவது வெறும் பானை ஏன் வெறும் பானை இதுவா ஒரு யுத்தத்திற்கென்ற ஆயுதம் ஹலோ அவங்க என்ன வச்சிருக்கிறாங்க ஈட்டி பட்டயம் கேடகம் குதிரைகள் ரதங்கள் இவுகளோ வெறுமையான பானை தேவன் விசித்திரமானவருங்க ஆனால் நீங்கள் அவர் சொல்கிற ஆயுதங்களை பயன்படுத்துவீர்களானால் உங்களுக்கு உலகத்திற்கு வெறும் பானை ஆனால் அவருடைய கையில் அது மாபெரும் அதாவது பேரழிவை உண்டாக்கக்கூடிய ஆயுதமாய் இருக்கிறது அல்லேலூயா நான் சொல்கிறேன் உங்களை வெறுமையாக்குகின்ற வரைக்கும் கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியாது
கர்த்தர் சொன்னார் வெறுமையான பானையை கொண்டு வா. ஏன் வெறுமை ஆக்கப்படுகின்ற வரைக்கும் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியாது. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மிக சிறந்த உதாரணம். பிலிப்பியர் 2 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் வந்தார். தம்மை தாமே வெறுமையாக்கி, வெறுமையாக்கினதுனால்தான் நம்முடைய இரட்சகராய் அவர் வந்தாருங்க, நம்முடைய மீட்பராய் மாறினார். தம்மை தாமே வெறுமையாக்கினார். நான் சொல்கிறேன், உங்களுடைய சுயம் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் இருக்க முடியாது. ஆமென். உங்களை வெறுமையாக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய சுயத்தை எறுக்குங்க, வெறுமையாக்குங்க. உங்களுடைய விருப்பங்கள் வெறுமையாக்குங்க, உங்களுடைய லட்சியங்கள் வெறுமையாக்குங்க, உங்களுடைய வாஞ்சைகள் வெறுமையாக்குங்க. அதெல்லாம் எறுக்கி விட்டு, ஆண்டவரே இனி என்னை குறித்து நான் நினைக்க போறதில்லை, நீர் எனக்காய் என்ன சித்தம் கொண்டிருக்கிறீர், நீர் எனக்காய் என்ன விரும்புகிறீர், நீர் எனக்காய் என்ன செய்யணும்னு நீங்க வாஞ்சிக்கிறீங்க, அதை மட்டும் என் வாழ்க்கையில செய்யுங்க. வெறுமையாக்கும் போது கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். முதலாவது வெறும் பானை, ரெண்டாவது தீவெட்டி. தீவெட்டி எதற்காக? ஏனென்றால் வேதம் சொல்கிறது நாம் உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிறோம். ஆங்கிலத்தில் கேண்டில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, த ஸ்பிரிட் ஆஃப் மேன் இஸ் த கேண்டில் ஆஃப் த லார்ட். மனுஷனுடைய ஆவி கர்த்தருடைய தீபமாய் இருக்கிறது. The spirit of man is the candle of the Lord. நீங்கள் கர்த்தருடைய தீவெட்டிகள். ஹலோ, நீங்கள் கர்த்தருடைய தீவெட்டிகள். ஒன்று வெளிச்சம் தருகிறீர்கள், இரண்டாவது சுட்டிருக்கிறீர்கள். ஒரு தீவெட்டி ஒரு காட்டு தீயே பரவிடும், முற்றிலுமாய் கோடிக்கணக்கான சொத்துக்களை அழிக்கக்கூடியது. ஒரு தீவெட்டிக்கு அவ்வளவு சக்திங்க. கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் என்னுடைய தீவெட்டிகளாக இருக்கிறீர்கள். காரணம், என்னுடைய அக்னி அபிஷேகம் உங்க மேல் ஊற்றியிருக்கிறேன். Oh God, oh hallelujah. எல்லாரும் சொல்லுங்க, நான் கர்த்தருடைய தீவெட்டி. மூன்றாவது காலம், மூன்றாவது ஆயுதம் எக்காலம். எக்காலம் எதை குறிக்கிறது? போருக்கென்று நான் ஆயத்தமா இருக்கிறேன். எக்காலம் எதை குறிக்கிறது? நாம் ஒன்று சேர்ந்து கர்த்தரை துதிக்க போகிறோம். எக்காலம் எது குறிக்கிறது? நான் வெற்றி பெறப் போகிறேன். ஒரு வெற்றிக்கு முன்பாக எக்காலம் ஊதும் போது, ஆண்டவரே நான் உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன் என்பது சுட்டி காண்பிக்கிறது. மூன்று காரியங்கள் ஒவ்வொருத்தருடைய கையில கொடுன்னா கொடுத்தார். கிதியோன் சொன்னார், இப்போது இந்த மலைப்பகுதியிலிருந்து இறங்கி மீதியானவர்கள் இருக்கிற பாளையத்திற்கு சென்று அங்கே அவர்களை சந்திக்கும் போது நான் அந்த வார்த்தை கொடுக்கிற வரைக்கும் காத்திரு, நான் வார்த்தை கொடுத்த பிறகு நீ நான்கு காரியங்கள் செய்யணும். ஒன்று, இந்த வெறுமையான பானையை உடைக்க வேண்டும். இரண்டாவது, இடது கையினால் இந்த தீவெட்டியை நீ உயர்த்த வேண்டும். மூன்றாவது, வலது கையினால் உன் எக்காலத்தை ஊத வேண்டும். நான்காவது, நீங்கள் ஆர்ப்பரித்து சொல்ல வேண்டும், நீங்கள் கம்பீரமாய் சொல்ல வேண்டும், நீங்கள் சத்தமிட்டு சொல்ல வேண்டும், இது கர்த்தருடைய பட்டயமும் கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்ல வேண்டும்.